போதும். சங்கீதம் 130 ஒன்னாவது பதம், கர்த்தாவே ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி. ஆமா, ரொம்ப ஆழத்துல போயிட்டேன், அவ்வளவுதான் என் தலையத்து அப்படின்னு நீ முடிவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த ஆழத்திலிருந்து கத்தரை நோக்கி கூப்பிடணுமா. எப்படி கூப்பிடணும்? கத்தரை அப்படி வெத்து கூப்பிடுதல் கூப்பிடக்கூடாது. என்னை இல்லாமல் ஒருவன் பிதாவினிடத்தில். ஆமா, இயேசுவை கொடுத்துட்டு கூப்பிட்டேனாக்கா அந்த ஆழத்திலிருந்து மேல கொண்டு வந்துடுவார். கையத்திட்ட அல்லேலூயா. அதாவது வியாதியின் ஆழத்துக்கு போயிட்டேன், கடன் தொலையில டீப்பா போயிட்டுன்னு சொல்லுவாங்க, பிரச்சனையின் ஆழத்துக்கு போயிட்டுன்னு வாங்க. வேற என்ன ஆழங்குது? துக்கத்தின் ஆழத்துக்கு போயிட்டு. எந்த ஆழத்துல போயா? இயேசு பெரியவர் ஆழத்தை காட்டிலும் இயேசு சிலுவையில ரொம்ப டீப்பா ஆழமா போயிட்டாரு. சாபத்துல, பாவத்துல, மரணத்துல, தரித்திரத்துல. ஆனா பிதாவே உங்களுடைய கையில் ஆவி ஒப்பித்து. ஆமா, பிதாவாகிய தேவனுக்கு ஆவி ஒப்பித்து ஜீவ ரத்தத்தை கொடுத்தார், ஜீவ சரீரத்தை கொடுத்தார். எங்க? பாதாள வெளியே போயிட்டாரு. அங்கேயே ஜீவ சரீர ஜீவ ரத்தம் தான் பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்கிறாரு, முழு உலகத்தை கொடுக்கிறாரு. அந்த ஆழத்திலிருந்து மேலே ஏந்து வந்துட்டார். கையத்திட்ட அல்லேலூயா. அதனால வாழ்க்கையில இந்த சத்தியத்தை என்றைக்குமே மறவாங்க, மறக்காது. இப்பவே ஏதாவது ஒரு ஆழத்துல இருந்துனாக்கா இதுல இருந்து மீண்டு வர முடியாது. நீயே முடிவு பண்ணிடாத. பிசாசு ரொம்ப சந்தோஷப்படுவான், முடிவு பண்ணிட்டான் எவ்வளவு ஆயிடம் போனா. பிசாசு எங்க அப்பன் இயேசு பாதாள வெளியே போயிட்டு வந்தாரு, அங்கிருந்து ஜீவ ரத்தத்தை கொடுத்தாரு, தேவனை கொடுத்தாரு, ஆதாம் முழு உலகத்தை கொடுத்தாரு, எல்லா ஆழத்திலிருந்து வெளியே வந்துட்டாரு. அந்த இயேசுவை தேவனுக்கு உலகத்தை கொடுக்குறேன்னு சொல்லணும். வேதத்துல ஒரு மனுஷன் அதே மாதிரி ஆழத்துக்கே போயிட்டான். அவன் யாரும் சொல்ல முடியுமா? யாராவது உண்மையாவே எழுத்தின்படி ஒரு ஆழத்துக்கு போனான். யார் அவன்? யோனா. எனக்கு யோனா புஸ்தகம் 2 யோனா 2 யோனா 2 1 பாத்தீங்க. யோனா 2 பாத்தீங்க. பக்கம் சொல்ற டே எல்லாம் இருக்கா? 1073 எடுங்க எல்லாரும். படிங்க. போதும். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி. ஆமா, மீன் மீன் மேலே இருக்கும், பெரிய மீன் திமிகள் நல்லா ஆழத்துக்கு, சமுத்திர ஆழத்துல போயிடுச்சு. என்ன படிச்சோம்? சங்கீதம் 131 கர்த்தாவே ஆழங்களிலிருந்து உண்மை நோக்கி. ஆமா, உப்பு போயிட்டா இருப்போம். மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணானா. அங்கிருந்து வந்தானா இல்லையா? ஆழத்திலிருந்து கையை தட்டு யோனா கலேலியா. அந்த யோனாவின் தேவன் தான் உன்னுடைய தேவன், என்னுடைய தேவன். ஆமா, யோனா திசை மாறி போனான், தர்சிசுக்கு நினைவேக்கு போன்னு சொன்னாக்கா தர்சிசுக்கு போயிட்டான். அதனால்தான் மீன் வைத்து போய் மாட்டிக்கிட்டான். ஆமா, ஏவாலே ஜீவ வச்சது கணிலேன்னு சொன்னா நண்பத்தையும கணிக்கு போறா. அதனால்தான் பிசாசு கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப டீப்பாக பாதாளத்துக்கே போட்டான். அதனால தான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கருளே எல்லோரும் என்னிடத்தில். அதனால தான் சொல்றாரு சங்கீதம் 133 உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. தப்பு செஞ்சிட்ட, ரொம்ப டீப்பாக ஆயத்தில் போயிட்டேன், மன்னிப்பு இருக்குது உனக்கு, முடிவு பண்ணிடாத, என் தலையை தவளதான் செத்து போறேன், நரகத்துக்கு போறேன்னு சொல்லாத, அம்மா கிட்ட சண்டை போடாத, நான் செத்துருவேன் செத்துருவேன்னு சொல்லாத, செத்தினா பாதாளத்துக்கு தான் போவேன், இயேசு ரத்தத்தை கொடுத்து தேவன் தனக்கு உலகத்தை விட்டு மேலே எழுந்து வருவேன் அப்படி சொல்லணும். அல்லேலூயா. ஆமா, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டாம்.
எந்த பாவத்தையும் மன்னிப்பார். இந்த பாவம் அந்த பாவம் மன்னிக்கலன்னா சொன்னாரு, சின்ன பாவமோ பெரிய பாவமோ மோசமான பாவமோ எதையும் மன்னிப்பார். பிசாசு பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் வியாதி கண்ணிலிருந்து எதையும் கொண்டு வரட்டும், இயேசு ரத்தம் தேவன் தன் உலகத்தை கொடுத்தினா நீ ஆழத்திலிருந்து வெளியே வருவாய். அப்போ அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாக்கி கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான், என் நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவாதினார். அப்புறம் பாருங்க, நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரல் இட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டு பாதாளத்தில் அந்த மீன் டி ஆழத்தில் போயிடுச்சு, சமுத்திரத்தில் பசிபிக் மகா சமுத்திரம் 6 கிலோமீட்டர் உள்ள போகணும், ஆழமாக தான் மனுஷன் கண்டுபிடிச்சது 6 கிலோமீட்டர் தான், அதுக்கு உள்ள எத்தனையோ கிலோமீட்டர் ஆழம். இங்கே கபடி இங்கே இருந்தால் இங்கே கவனிக்கிறான், சமுத்திரம் மகா சமுத்திரம் பசிபிக் சமுத்திரத்தில் 6 கிலோமீட்டர் வரையும் உள்ளே போய்க்கிறான் ஆழத்தில் நீர்மூழ்கி கப்பலில். அப்போது நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டே நீர் என் சத்தத்தை கேட்டீர், சமுத்திரத்தின் நடுமையமான ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டி, நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உங்களுடைய அலைகளும் வெள்ளங்களும் எல்லாம் என்மேல் புரண்டது, நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடி தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன். இங்க பாருங்க, ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன், ஆகிலும் பரிசுத்த ஆலயத்தை நோக்கி பார்த்தேன், சமுத்திராயத்தில் போய் நோக்கி பார்த்தானா பரிசுத்த ஆலயத்தை, இயேசுதான் பரிசுத்த ஆலயம், பரலோகத்தை நோக்கி பார்க்கறது, பரமண்டல பிதாவே இங்க பூமியில் இருப்பதும் பரலோகத்தில் இருப்பதா, சமுத்திர ஆயத்தில் போனால் பரம உம்முடைய நாமம் உம்முடைய ராஜ்யம் உம்முடைய சத்தம் மீனு கட்டை கூடாது அப்படியே மேல வந்து ஆழத்தில் கையத்தலைவியா. அப்போ நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடி தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உங்களுடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன், தண்ணீர்கள் பிராணம் வந்து என்னை நெருக்கிறது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என்னை தலையில சுற்றி கொண்டது, பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தும் இறங்கினேன், பூமியின் தாழ்ப்பாள்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது, ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர், என் ஆத்துமா தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தே. இங்க கவனிங்க, ஆத்துமா தொய்ந்து போயிடுச்சுன்னா இங்க கூட நிறைய பேர் சோகமா கறீங்க, கர்த்த பிசாசின்னு நினைக்குது, பிரச்சனை ஆகி போச்சு, வியாதி வந்துச்சு, இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டேன், எனக்கு வேற வழி இல்லை, குடும்பத்தில் வேற சந்தோஷம் இல்லை, அப்படியே தொய்ந்து போகக்கூடாது, அப்படியே செத்து மீன் போற மாதிரியே போகக்கூடாது, கத்திர நினைச்சுக்கிட்டே கத்திரை காலத்துல அவர் துதிய போது தாவிது எப்ப பார்த்தாலும் கத்திர நினைச்சுட்டே இருக்கிறான், கத்தனா தேவன் தனக்குள்ள திருசு குத்துக்கிட்டே இருக்கிறான், தாவிது வர வர மாறிட்டே போது அவன் சூழ்நில. ஆமா, கத்திர நினைக்காம பிசாசே நினைச்சிடாக்கா வர வர மோசமாவே போய் கட்சியில தண்டனாக தத்திரையில போய் உள்ள போய் மண்டுக்குள்ள போட்டு கூண்டிடுவாங்க, ஓடியே கூட்டு பாதாளத்துக்கு. அதனால பிசாசை நினைக்கூடாது, உன் ஆத்துமா தொழுந்து போகையில கத்தரை நினை, கத்தர்னா ஜீவன் உள்ளவர், நன்மை தீமைக்கு அப்பாற்பட்டவர், அந்த தேவன் தனக்கு உலகத்து கொடு, அதான் கத்தரை பிரதான கற்பனைய, என் ஆத்மா தொய்ந்து என் ஆத்மா என்னில் தொய்ந்து போகையில் கத்தரை நினைத்தேன், அப்போது என் விண்ணப்பம் பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது சேர்ந்துச்சான், பொய்யான மாலையை பற்றி கொள்கிறவர் தங்கள் வரும் கிருபை போக்கடிக்கிறார்கள், நாடோவினில் துதியின் சத்தத்தோடே உனக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனை செலுத்துவேன், ரட்சிப்பு கத்தருடையது என்றான். 10வது வசனம் படிங்க, ஆமா கைய தட்டு அல்லேலூயா, கர்த்தர் யாரு கட்டளையிட்டாரு, எங்க மீனுக்கு கட்டளையிட்டாராம், மீன் எங்க இருக்குது, அப்போ ஆழத்துல இருக்குது, அங்க கட்டளை கொடுத்தாராம் பாருங்க, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது, எங்க நினைவேல போய் சேர்ந்துட்டான், ஜம்பல்லமா. அப்போ சங்கீத 130 உன்னில கத்தாவே ஆழங்களிலிருந்து உண்மை நோக்கி, ஆமா எப்படி கூப்பிடணும், பழுகற்ற பலிய இயேசு இந்த தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்துட்டு கூப்பிடணும், வெத்து கூப்பிட்டு கூப்பிட்டு மத ஜபம் கெஞ்சுக்கிறோம், ஐயோ கொண்டாடுக்கிறோம், ஐயா ஐயோ இங்க வலிக்குது, ஐயோ அங்க வலி, தேவ பஞ்ச பாட்டு பாடக்கூடாது, பழுகற்ற பலிய தேவன் தனக்கு கொடுக்க நல்லவே ஜனங்களுக்காக. ஆமா, லேகோன் பிசாஸ் ரொம்ப டீப்பா போயிட்டான், பாதாளத்தின் ஆவி நல்ல மேய்ப்பன் ஜீவ தேவன் தன குழு அசுத்த பசுத்தாவே அருகி எல்லா ஆடுகள் பண்ணி இல்லாக்கிறார், ஜெபம் பண்ண பசு திருதாவே பண்ணுமா பசு பண்ணுமா, சோத்ர ஆட்ட வரையமை துதிக்கிறார் ராஜா, பசு திருதாவே இந்த அருமையான பாலை வேலையில எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துறோம், சங்கீத 130 கத்தாவே ஆழங்களில் இருந்து உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன், அது எந்த ஆழமோ சோத்ரம்,
யோனா ஆழத்துக்கு போயிட்டான். வியாதி, வறுமை, தரித்திரம், பாதாளம், வேதாளம் எதுவும் இருக்கட்டும், பிசாசு கொண்டு வருகிற ஆடைகள், இயேசு ரத்தம் ஓவர் பெய்டு சகல பாவத்திற்கு சுத்தி, இயேசு மத்திய மார்க்கு அவங்க எங்கு சுற்றி எல்லாம் ஆழத்துக்கு போயிட்டாங்க. வியாதியில, சாபத்துல, மரணத்துல, தரித்திரத்துல, 38 வியாதியில, திருவாவோட வியாதிகள், பிசாசு ஆழத்துக்கு கொண்டு போயிட்டான். பிரச்சனை இல்லை. இயேசு நானே நல்ல மீப்ப, நல்ல மீப்ப ஜீவனையே கொடுத்து தேவன் தனது ஆதாவும் முழு அசுத்தா பசுத்தா இறங்கி அவர்களை விடுதலையாக்கி அவர்கள் மீட்பை கொடுக்கிறீங்க. தாவே வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போட்டது. இயேசு தேவனீது உயிர்த்திருமாள். என்ன இல்லாமல் ஒருவன் பிதாவிடத்தில் வரான். பிதாவாகி தேவனே இயேசு ஜீவனை பண்ணி வானத்தோடு சகல அதிகாத்த ஆதி அவள் இயேசு கிறிஸ்துக்குள்ளாமட்ட வாக்குத்த பிதாக்கு ஆதாம் குழு உலகம் கொடுக்குறக்க தாவே பாவத்துக்கு பிறகு தேவனீதை மன்னத்துக்கு பிறகு உயிர்த்தேல்வோ தரித்து எல்லையற்ற ஐஸ்வர்யத்தை தேவன் தனக்கு உழைத்து கொடுக்குற தாவே தரித்திரத்தின் ஆயத்திலிருந்து, வியாதியின் ஆயத்திலிருந்து, சா பாதாளத்திலிருந்து எங்கள் விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறாங்க தாவே. யோனா அவனை பரிசுத்த ஆலயத்தை நோக்கி துதிய சத்தத்தோடே உங்கள் பலியிடுவேன் கத்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அது அவனை கரையிலே கக்கி போட்டது போல எல்லோ சிறையிருப்பிலிருந்து விடுதலாக்குறாங்க தாவே. கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாவது வாய்நாளாக வெளிப்படுத்துகிறோம், இடைவிடாமல் வெளிப்படுத்துகிறோம், எக்காலத்து வெளிப்படுத்திருக்க தாவே. எல்லோ ஆலயத்திலிருந்து விடுதலாக்கும்படி ஜெபிக்கிற தாவே. உமக்கு பயப்படும்படி உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. இயேசு ரத்த சகல பாவங்களுக்கு சுத்திகரிக்கும் சொல்லப்படுகிறது. ஆனால் இது சத்தியத்தை கேட்குற ஒருவர் அப்படியே ஆஸ்வதிப்பீராக. மாபெரும் எழுப்பிலை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் எல்லோ ஜமீன் இருக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி, என் மூலமே பசுத்ராமத்தை சோத்ரி, என் ஆத்மாவே கத்திரை அவசிய சோத்ரிலியா. கத்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் எங்கள் சபை ஒவ்வொரு நாளும் ஆன்லைன் மூலமாக சேர்த்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச்சை யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்கள் நண்பர்களும் பிள்ளைகளும் அந்த செய்தி குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிச்சயமாக நீங்கள் கத்தவங்களாவது கடைசியினாலே என்னுடைய எல்லா செய்தியை கேளுங்க. இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. கத்தவங்க வாழ்க்கையில் பெரிய காலேஜ் அந்த செய்தி 24/3/2024 வேலூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கத்தவங்களை ஆஸ்வதிப்பாளர்.